சொல்லிருக்கா? ரெக்க முளைச்சாலே பறக்க வேண்டியதான். நீ ஒரு குறுக்களோட பொண்ணுங்கிறத மறந்துடாது. அடுத்த நாளுக்கு முன் மாதிரி இருக்க வேண்டிய நீ இந்த மாதிரி அல்பத்துக்கு பின்னாடி போறதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. அப்பா நீங்க அவர் புரிஞ்சுங்கல்ல. எத்த பொண்ணு என்னால புரிஞ்சுக்க முடியல? இந்த அழகுல மூணாவது ஆளா? மூணு முடிச்சு விழுந்துச்சுனா அந்த மூணாவது ஆள் உங்களுக்கு மாப்பிளப்பா? பார்வதி, என் விருப்பப்படி நடந்தாத்தான் உன் கழுத்துல தாலி விடும். என் பயத்திரத்திலோட அது நடந்ததுன்னா என் புணந்தா விடும். எல்லா அப்பாக்களும் இந்த மாதிரி சமயத்துல இப்படி சொல்லிதான் பயமுறுத்துவாங்க. இது பிரசவ வைராக்கியம் மாதிரி. நமக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க பிறந்துருச்சுன்னா எல்லாம் சரியாயிடும், பயப்படாது. இத பாரு பாரு, நான் டிசைட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு நாம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு வந்துரு. நாம வேற எங்கேயாவது போய் புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். நீ எவ்வளவு பெரிய ஜோக்கிங் புரிஞ்சுக்கிட்ட? இந்த கோவில் சொத்தை நீ எடுத்து போக நான் அனுமதிக்க மாட்டேன். சொல்ல மாட்டேன்.
பணத்துக்காக டூப்ளிகேட் வேலை கோவிலில் வைத்து உண்மையான வேலை பறி கொடுத்தது தெரியாமல். உண்மையான வேலை எங்க கண்டுபிடிக்க முடிஞ்சதா? Come on, tell me, I say. உண்மையான வேல் எங்கு மறைந்து கொண்டிருக்கிறது என்பதை போர்ட்டார் அனுமதியுடன் பொதுமக்கள் முன்னிலையில் எடுக்க அனுமதி கோருகிறேன். அதிகாரிகளின் ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். அந்த வேல், please allow me to finish my statement. I object to your honor. நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமலே அவர்கள் இங்கு. Objection overruled. Prosecutor may proceed. இந்த வைர வேலை திருடிய குற்றத்திற்காகவும் குருக்கள் மகள் பார்வதியை கொலை செய்த குற்றத்திற்காகவும் EPCO செக்ஷன் 302 இன் படி இந்த உதயகுமாருக்கு மரண தண்டனை விதிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Honorable Justice, அறநிலையத்துறையிலிருந்து ஒப்புதல் வந்த பிறகுதான் நாம் எதையுமே கூற முடியும். பிறகு மேல் விசாரணை, குறுக்கு விசாரணை என்று எவ்வளவோ இருக்கிறது. அதற்குள் அவசரப்பட்டுக் கொண்டு நமது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கீதா அவர்கள் இந்த வழக்கில் தீர்ப்பே கூறிவிடுவார் போல் தெரிகிறது. இதை சற்று ஒரு புரிய வைத்து வழக்கை தள்ளி போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, your honor. The court is adjourned. ஹாய் கீதா. வாங்க கோவிந்த். முக்கியமான விஷயம் பேசணும். என்னது? பார்வதி கேஸ்ல பாதிக்கப்பட்ட அந்த கோஷ்டி இனிமே உங்களை நிம்மதியா இருக்க விடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? என்ன பண்ணிடுவாங்க? என்ன இந்த ஸ்டேஷன்ல இருந்து மாத்த ஏற்பாடு பண்ணி ஏதாவது தண்ணி இல்லாத காட்டுக்கு தூக்கி போடுவாங்க, இல்லன்னா என்ன தீர்த்து கட்ட பாப்பாங்க, வேற என்ன? அதுக்காகத்தான் உங்களை இந்த ஸ்டேஷன் விட்டு மாத்த கூடாதுன்னு அப்பலேட் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கேஸ்ல வெற்றி அடையணும். நீங்க எங்கேயே இருந்தீங்கன்னா நானும் உங்க பார்வையிலேயே இருப்பேன். என் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் நீ எனக்கு உதவி பண்ண, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியும். நம்ம காலேஜ் டேஸ்ல நான் ஃபீஸ் கட்ட முடியாம தவிச்சிருக்கப்ப நீ மட்டும் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணனா நான் ஒரு IPS ஆபீசர் வந்திருக்கேன். இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கவும் மாட்டேன். நீ தப்ப நினைக்கலடா. இத வாங்கி, இந்த கடன் என்னை எப்ப உறுத்திட்டு இருக்கு. படிச்சிருந்தோம் இப்படி அல்பத்தனமாவா நடந்துக்குவீங்க? அது இல்ல கீதா. அப்படி அந்த கடனை திருப்பித்தான் கொடுக்கணும்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தந்திருந்தாலாவது நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்படி பணத்தை திருப்பி கொடுத்து தயவு செய்து தப்ப நினைக்காம, நான் என் கடனை இன்னையோட அடைச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன வாழ்நாள் பூராவும் கடங்கார நாக்கி. நான் வரேன். முதலமைச்சர் ஆகணும் ஆசையில இது வரைக்கும் ஒரு டூப்ளிகேட் வேலையா வச்சு பூஜை பண்ணிட்டு சொல்றேன். சாரி டாடி, ஒரிஜினல் வேலை அந்த பொண்ணு மறைச்சிட்டா. நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அது இருக்கிற இடத்தை சொல்லாமையே செத்துட்டான். என்னது, அந்த பொண்ணையும் கொண்டுட்டியா? நீங்க டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் அந்த வேலை. உங்ககிட்ட அந்த ஒரிஜினல் வேலை இருந்திருந்தா இந்நேரம் நீங்க சீஃப் மினிஸ்டர், நான் ஐஜி ஆயிருப்பேன். பக்கடியா பேச மட்டும் தெரியுது. அன்னைக்கு அந்த கோவிந்தனை டிரான்ஸ்பர் பண்ணிருந்தா இன்னைக்கு தாவத்து வந்திருக்குமா?
அது மட்டும் இல்லாம அந்த சிறைக்கு வேற அவரை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டாளே. முதல்ல கன்னியாஸ்திரி, அப்புறம் குறுக்கோள் பொண்ணு, இப்ப வைரவேலு, இன்ன என்னென்ன ஆக போகுதோ. இதுக்கெல்லாம் ஒரே வழி, நம்ம கெபாசிட்டிய புரிஞ்சிக்காம துள்ளிக்கிட்டு இருக்கிறானே அந்த கோவிந்தம் பய, அவனை தீர்த்து கட்டுறதுதான். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பெரிய ரவுடிய பிடிச்சிட்டேன்னு உனக்கு ஒரு பெரிய டைட்டில், என்ன அதெல்லாம்? ஆவிக வேணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட கோர்ட்ல வச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டு. சார், இந்த பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற கட்சி நாளைக்கு இருக்க போறது இல்ல, நாளைக்கு இருக்கிற கட்சி நாளை கழிச்சு இருக்க போறது இல்ல. நீ ஏன் பாலிட்டிஷியன் பார்த்து பயப்படணும்? இந்த பாலிட்டிஷியன்ஸ் மட்டும் இல்ல சார், அவங்க கூட டிஐஜி சேர்ந்து எல்லாம் எனக்கு தெரியும். நீ சின்சியர் ஆபீசர் தான், ஓகே, ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸ்களை முடியா, ஓல்டா நிமிந்து இல்லையா, இனிமேலாவது பைத்தியார மாதிரி நடந்துக்காத. டிஐஜி மேட்டர் நான் பாத்துக்கிறேன், யூ கேன் கோ. எஸ் சார். ஐஜி உங்களோட நேர்மையும் திறமையும் நல்லா தெரிஞ்சிருந்தமா இப்படி விரட்டாரு? அத கோர்ட்ல நீ நிரூபிச்சு அவனுங்களை உள்ள தள்ளி இருக்கணும் இல்லையே. அதான் எனக்கு இந்த நிலைமை. சரியான தடயங்களை சேகரிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காமலேயே போயிடுவோம். சரி, அதை விடுங்க. நாளைக்கு பெப்சி கோலா கம்பெனியோட ஆனிவர்சரி ரொம்ப காலாவா நடக்க போகுது. ஐ ஹவ் பீன் ஆஸ்க்டு ஹோஸ்ட் தி பார்ட்டி. உங்க ஆவி குடியிருக்கே அந்த பில்டிங்க்கு பக்கத்துல தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது. நீங்க வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், உங்களுக்கு ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் கூட இது, அது மட்டும் இல்ல எனக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு கீதா. ஐயோ, ஒரு ராத்திரில என்னங்க ஆயிட போகுது? எனக்கு மூட இல்ல கீதா, ஐ அம் சாரி, என்னால முடியாது, வர. பாழடைஞ்ச கிணத்துல உள்ள மீனுக்கும் தவளைக்கும் தான் என்ன புண்ணியம் பாரு, நல்ல விலை உயர்ந்த ஆகாரம் தான். ஒண்ணு சாகரம் எப்படி செத்தா என்ன, இப்படி சுங்க போட்டுதான் சாகடிக்கணுமா? இவன் நமக்கு கொடுத்த தொல்லைக்கு சாதாரணமா சாகக்கூடாதியா? சித்திரவதப்பட்டு தான் சாகணும். எப்படித்தான் உங்களுக்கு இந்த நரகாசுர ஐடியா எல்லாம் வருதோ? நீங்க என்ன தீபாவளிக்கு போடுவாங்களா? அதுபடியா, அந்த பேய் வேற ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்கு முன்னாடி அதை முடிச்சாக்கணும். இந்த பெப்சி கோலா ஃபேக்டரி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற பேய் பில்டிங்க பாம் வச்சு பிளாக் பண்ணணும். அதை பாம் வச்சு பிளாக் பண்ணணும், சந்தேகமே இல்ல. இங்க தீபாவளிக்கு பிறந்தவர் தான். நான் தீபாவளின்னா நீ அமாவாசை, அமாவாசை பௌர்ணமாசு, இவனுக்கு யமகண்டம். கோவிந்தா, பாய் பாய், வாங்க எல்லாரும். என்ன வருது பாரு.